தங்களுடைய பணியிடத்தில் ஏற்படும் அபாயங்களிலிருந்து சுயவேலை செய்வோரை பாதுகாக்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என்று பிரதமர் துன் மகாதீர் கூறினார். சுயவேலை செய்வோருக்கான சமூக பாதுகாப்பு சட்டத்தை வலுவாக்குவது மற்றும் இதர சில தொழிலாளர் சட்டங்களை சீரமைப்பது ஆகிய பணிகளில் அரசு இறங்கியுள்ளது என்று பிரதமர் சொன்னார். இதர துறைகளில் வேலை செய்வோர் பெற்று வரும் பலன்களைப் போன்றே மீனவர்கள், விவசாயிகள், சிறு வியாபாரிகள் மற்றும் கலை தொழில் துறையில் சுயவேலையில் உள்ளவர்கள் ஆகியோருக்கும் பலன்களும் பாதுகாப்பும் கிடைக்க அரசு வகை செய்யும் என்றார். அவர் சுயவேலை சமூக பாதுகாப்பு திட்டத்தை அமல்படுத்துவது டாக்ஸி ஓட்டிகள், இணைய வழி டாக்ஸி சேவையாளர்கள் ஆகியோருக்கான வேலை நேர காரியங்கள் தொடர்பில் பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வருவது ஆகியவை இந்த முனைப்புகளில் அடங்கும் என்று துன் மகாதீர் சுட்டிக்காட்டினார். நடப்பு காவல்துறை தலைவரான டான் ஸ்ரீ புசிஹருண் பதவி விலகிச் செல்வதால் அவருக்கு பதிலாக புதிய காவல்துறை தலைவராக அப்துல் ஹாமித் பாட்டோர் நியமிக்கப்படுவதாக பிரதமர் துன் மகாதீர் அறிவித்திருந்தார். நாளை வெள்ளிக்கிழமை தற்போதைய காவல்துறை தலைவரான முகமத் புசிஹருனின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் புதிய காவல்துறை தலைவராக அப்துல் ஹாமித் பாட்டோர் நியமிக்கப்படுவார் என குறிப்பிடப்பட்டது. இதற்கிடையே இந்த செய்தியை உறுதிப்படுத்திய உள்துறை அமைச்சர் முஹிதீன் யாசின் ஒப்பந்த அடிப்படையில் 2 ஆண்டுகளுக்கு காவல்துறை தலைவராக அப்துல் ஹாமித் பதவியேற்பார் என கூறியுள்ளார். காவல்துறை படிநிலைப்படி 2 நபர்களால் இந்த பதவியினை ஏற்கலாம் எனும் ஆருடங்கள் கூறப்பட்டு வந்த வேளையில் நேற்று புதன்கிழமை அப்துல் ஹாமித் தலைவர் பதவியை ஏற்பார் என பிரதமர் கூறியிருந்தார். நாளை வெள்ளிக்கிழமை கோலாலம்பூர் புலாபூல் காவல்துறை பயிற்சி மையத்தில் அவர் பதவியேற்பார் எனவும் மாலையில் தற்போதைய காவல்துறை தலைவர் முகமத் புசிஹருண் பிரியாவிடை விழாவில் கலந்து கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை துணைத் தலைவர் பதவிக்கு டத்தோ ஸ்ரீ அக்ரில் சானி அப்துல்லா சானி நியமிக்கப்படுவார் என கூறப்படுகிறது. பல்வேறு மதங்களின் தலைவர்கள் சம்பந்தப்பட்ட தேசிய உரையாடலுக்கு அடித்தளம் ஒன்றினை அமைத்து தர வேண்டி தாம் கேட்டுக்கொண்டதற்கு இன்னமும் அரசாங்கம் தனது பதிலை தெரிவிக்கவில்லை என பெர்லிஸ் மாநில முப்தி டாக்டர் முகமத் அஸ்ரி சைனால் அபெடின் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய இஸ்லாமிய மதபோதகர் ஜாகீர் நாயக் மற்றும் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் குறித்த சர்ச்சைக்கு பின்னர் கடந்த ஆண்டு ஜூலை 30 பிரதமர் துறை அமைச்சர் முஹாஜித் யூசுப் ராவா மற்றும் பினாங்கு துணை முதல்வர் டாக்டர் ராமசாமி ஆகியோருடனான சந்திப்பின் போது இந்த கருத்தினை தாம் முன்வைத்ததாக அவர் கூறினார். மத அடிப்படையிலான விவகாரங்கள் முதலில் அங்கு முன்வைக்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் மக்களுக்கு இடையே பதற்றத்தை தவிர்க்க வேண்டும். இந்த விவகாரத்தை ஜாகிம் எடுத்து நடத்துவதற்கு முன்மொழியப்பட்டது. அதற்கு அமைச்சரும் ஒப்புக்கொள்ளும் வகையில் இருந்தார். துரதிருஷ்டவசமாக அது இன்று வரையிலும் நடக்கவில்லை. எங்கு பிரச்சினை ஏற்பட்டுள்ளது என்பது எனக்கு தெரியவில்லை என அஸ்ரீ குறிப்பிட்டிருந்தார். இதுநாள் வரையிலும் மத அடிப்படையிலான பிரச்சினைகளை களைவதற்கு அரசாங்கம் எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என அவர் கூறினார். இந்த நிலைமையை கட்டுப்படுத்த அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க விரும்புகிறதா இல்லையா என்பதை உறுதியாக கூற முடியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் சம்பந்தப்பட்டுள்ள 1 MTP நிறுவனம் தொடர்பான 25 ஊழல் மற்றும் நிதி மோசடி குற்றங்களுக்கான விசாரணையை உயர்நீதிமன்ற நீதிபதி கொலின் லாரன்ஸ் செகரா வருகிற ஆகஸ்ட் 19 ஒத்திவைத்துள்ளார். 2.28 பில்லியன் ரிங்கட் பணத்தை உள்ளடக்கிய இந்த வழக்கும் SRC இன்டர்நேஷனல் வழக்கை போன்று முக்கியத்துவம் நிறைந்தது என அவர் குறிப்பிட்டார். ஆகையால் SRC இன்டர்நேஷனல் வழக்கினை இடையிலேயே நிறுத்தி பின்பு 1 MTP வழக்கு தொடங்கப்படுவது சரியாக அமையாது என அவர் தெரிவித்தார். வருகிற ஆகஸ்ட் 19 தொடங்கி 29 வரை பின்பு செப்டம்பர் அக்டோபர் மாதம் முழுவதுமாகவும் நவம்பர் மாதத்தின் முதல் 2 வாரங்களுக்கும் இந்த வழக்கு விசாரிக்கப்படும் எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். முன்னதாக அரசாங்க தலைமை வழக்கறிஞர் டோமி தாமஸ் SRC இன்டர்நேஷனல் மற்றும் 1 MTP வழக்குகளை ஒரே நேரத்தில் விசாரிக்கப்படுவது குறித்து கோரிக்கை விடுத்திருந்தார். அதற்கு நஜீப் தரப்பிலிருந்து எந்தவொரு எதிர்ப்பும் எழாததால் நீதிபதி இந்த புதிய தேதிகளை அறிவித்தார். அரசாங்க நிறுவனமான பெல்க்ரா அமைப்பின் பல பில்லியன் கணக்கான பணத்தை ஊழல் செய்ததன் பேரில் கோத்தா கினபாலு நாடாளுமன்ற உறுப்பினரும் சபா மாநில அம்னோ கட்சி தலைவருமான புங் முக்தார் மற்றும் அவரது மனைவி சிஷில் ஐசெட்டும் நேற்று புதன்கிழமை ஊழல் தடுப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டனர். நேற்று இந்த விவகாரம் குறித்த விசாரணைக்காக ஊழல் தடுப்பு ஆணைய அலுவலகத்திற்கு வந்திருந்த போது அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது.
ஒரு சில மணி நேர விசாரணைக்கு பிறகு அவர்கள் மீண்டும் விடுவிக்கப்பட்டதோடு நாளை வெள்ளிக்கிழமை கோலாலம்பூரில் உள்ள அமர்வு நீதிமன்றத்தில் இருவரும் குற்றம் சாட்டப்படுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவால் விசா விலக்களிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் மலேசியாவும் இடம்பெற்றிருப்பதாக இணைய செய்தித்தளம் ஒன்றில் வெளிவந்த செய்தி தவறு என வெளியுறவு அமைச்சு கூறியது. அமெரிக்காவால் விசா விலக்களிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் மலேசியாவும் இடம்பெற்றிருப்பதாக இணைய செய்தித்தளம் ஒன்றில் வெளிவந்த செய்தி தவறு என வெளியுறவு அமைச்சு கூறியது. அமெரிக்கா செல்லும் மலேசியர்கள் வழக்கம் போல விசா எடுத்துக்கொண்டுதான் செல்ல வேண்டும் என அமைச்சு ஓர் அறிக்கையில் கூறியது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே வாட்ஸ்அப்பிலும் மற்ற சமூக வலைதளங்களிலும் அமெரிக்கா செல்ல மலேசியர்களுக்கு விசா தேவையில்லை என்ற செய்தியை வைரலாக்க வேண்டாம் என்று அது கேட்டுக்கொண்டது. உலகிலேயே முதல் முறையாக அமெரிக்காவில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக ஆளில்லா விமானம் மூலம் சிறுநீரகம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டனில் கடந்த 8 ஆண்டுகளாக சிறுநீரக கோளாறால் அவதிப்பட்டு வந்த 44 வயது பெண்மணி ஒருவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவு செய்தனர். இந்நிலையில் அமெரிக்க நிறுவனம் ஒன்று உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்காகவே அதிவிரைவாக நோயாளிகளிடம் உறுப்பை கொண்டு சேர்க்கும் வகையில் ட்ரோன் சேவையை தொடங்கியுள்ளது. அந்த வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ட்ரோன் முதல் முறையாக 5 கிலோமீட்டர் தூரம் பயணித்து அந்த பெண்மணிக்காக சிறுநீரகத்தை சுமந்து சென்றுள்ளது. கடந்த ஆண்டு நிலவரப்படி அமெரிக்காவில் சுமார் 114,000 பேர் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக பதிவு செய்து காத்திருக்கும் நிலையில் இந்த ட்ரோன் சேவை அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. முடிசூட்டு விழா நடக்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தாய்லாந்து அரசர் தனது பாதுகாவலர்கள் குழுவில் அதிகாரியாக இருக்கும் பெண்ணை திருமணம் செய்தார். தாய்லாந்தின் முன்னாள் அரசர் பூமி போல் அதுல் யதேஜ் மறைந்த பிறகு அவரது மகன் மகா வஜிரன் லோங்கான் அடுத்த அரசாக அறிவிக்கப்பட்டார். இவரது முடிசூட்டு விழா பாங்காங்கில் வரும் சனிக்கிழமையன்று நடைபெறவுள்ளது. அதற்கான ஒத்திகைகள் நடந்து வரும் நிலையில் வஜிரலோங்கான் தனது பாதுகாப்பு குழுவில் அதிகாரியாக இருக்கும் சுதிதா திஸ் ஜெய் என்பவரை திருமணம் செய்துள்ளார். தாய் ஏர்வேஸில் விமான பணிப்பெண்ணாக இருந்த சுதிதா தித் ஜெய்யை கடந்த 2014 ஆம் ஆண்டு வஜிரலோங்கான் தனது பாதுகாப்பு குழுவின் துணை கமாண்டராக நியமித்தார். இவர்கள் இருவரும் காதலித்து வருவதாக ஊடகங்கள் அப்போதிருந்தே கூறி வந்த நிலையில் இந்த திருமணம் நடைபெற்றுள்ளது. இது வஜிரலோங்கானின் 3வது திருமணமாகும். உலகில் வேகமான வேட்டையாடி பறவையான ராஜாலிக்கு சிறப்பு மருத்துவமனை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நிறுவப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளில் ஒன்றான ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஏராளமானோர் ஃபால்கன் எனப்படும் ராஜாலி பறவையை செல்லப்பிராணியாக வளர்த்து வருகின்றனர். வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் இந்த பறவை இரையை கண்டால் மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து சென்று அதனை தாக்கும் வல்லமை கொண்டது. எனவே இது உலகின் வேகமான வேட்டையாடி பறவை என்று அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் அபுதாபியில் ராஜாளிகளுக்கு என முதல் மருத்துவமனை திறக்கப்பட்டுள்ளது. இங்கு அவற்றின் அலகு, கால் நகங்கள் போன்றவை சுத்தம் செய்யப்படுதல், தேவையான மருந்து வழங்குதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்திய செய்திகள். மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக ஐநா சபை அறிவித்தது மிகுந்த திருப்தியை அளிப்பதாக தெரிவித்துள்ள இந்திய பிரதமர் மோடி, இது 130 கோடி இந்தியர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று தெரிவித்துள்ளார். ஜெய்ப்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடி, மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவித்த ஐநா சபையின் நடவடிக்கையை வரவேற்பதாக கூறினார். இந்த நடவடிக்கை சர்வதேச அரங்கில் தீவிரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தில் இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் மோடி கூறினார். உலக நாடுகள் இந்தியாவின் குரலுக்கு மதிப்பு கொடுத்து வருவதாகவும் இந்தியாவின் குரலை இனி உலக நாடுகள் புறக்கணிக்க முடியாது என்றும் மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக உலக அளவில் ஒருமித்த கருத்து உருவாகி வருவதாக கூறிய மோடி, இது தொடக்கம்தான் என்று தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் யுத்தம் தொடரும் என்றும் சகோதரத்துவமும் அமைதியும் பாதுகாக்க இந்தியா தொடர்ந்து பாடுபடும் என்றும் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். கடந்த ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சிகளில் பிரதமர் குரல் கூட யாராலும் கேட்கப்படவில்லை என்று கூறிய பிரதமர், தற்போது 130 இந்தியர்களின் ஒருமித்த குரல் ஐநா சபையை உலுக்கி வருவதாக கூறினார். பாகிஸ்தானுக்குள்ளேயே தீவிரவாதத்திற்கு எதிரான குரல்கள் வலுப்பெற்று வருவதாகவும் மோடி தெரிவித்துள்ளார். ஒடிசாவில் உள்ள தெற்கு புரி பகுதியில் நாளை எந்த நேரம் வேண்டுமானாலும் ஃபானி புயல் கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
1999 சூப்பர் புயல் அம்மாநிலத்தில் ஏற்படுத்திய பேரழிவை விட இந்த புயல் மிக கடுமையாக தாக்கும் என்று புயல் எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களான பூரி, ஜகத்சிங்பூர், கேந்திராபரா, பட்ராக், பாலசோர், மயூர்பஞ்ச், கஜபதி, கஞ்சம், கட்டக் ஆகிய இடங்களில் வசிக்கும் மக்கள் போர்க்கால அடிப்படையில் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். புயல் கரையை கடக்கும் போது மிக அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் எனவும், மணிக்கு 175 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. பாஜகவில் இணையப்போவதாக கூறப்படுவது வடிகட்டிய பொய் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விளக்கமளித்துள்ளார். தமிழக துணை முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் பாஜகவில் இணையப்போகிறார் என்ற தகவல் சமீப காலமாக பரவி வருகிறது. இது தொடர்பாக தற்போது அவர் விளக்கமளித்துள்ளார். அதில், "நான் பாஜகவில் இணையப்போகிறேன் என்பது வடிகட்டிய வதந்தி எனவும், நான் மரணிக்கும் போது என் மீது அதிமுக கொடி போற்ற வேண்டும் என்பதே எனது ஆசை" எனவும் தெரிவித்துள்ளார். இந்த வதந்திகள் தனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாவட்ட நீதிபதிகள் காலி பணியிடங்களுக்கு தேர்வு எழுதிய 3562 பேரில் ஒருவர் கூட தேர்ச்சி பெறாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் 31 மாவட்ட நீதிபதி காலி பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பாணை ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமும் உயர்நீதிமன்றமும் இந்த தேர்வுக்கு 3562 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இந்த காலி பணியிடங்களுக்கான தேர்வு ஏப்ரல் 7 நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் ஒருவர் கூட அடுத்த நிலை தேர்வுக்கு தகுதி பெறாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தேர்வில் தவறான விடைக்கு மைனஸ் மதிப்பெண் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக கல்லூரிகளில் சேர்வதற்கான இன்ஜினியரிங் கவுன்சிலிங் விண்ணப்ப பதிவு இன்று துவங்குகிறது. தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரிகளில் பிஇ பிடெக் மாணவர் சேர்க்கைக்கு கவுன்சிலிங் நடத்தப்படும். ஒவ்வொரு ஆண்டும் அண்ணா பல்கலைக்கழகம் இந்த கவுன்சிலிங்கை நடத்தும். இந்த முறை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் உயர்கல்வித்துறைக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சினையால் கவுன்சிலிங்கை நடத்தும் பணியிலிருந்து அண்ணா பல்கலைக்கழகம் விலகியது. இதனையடுத்து தமிழக தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் ஆன்லைன் வழியாக கவுன்சிலிங்கை நடத்த உயர்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதற்கான விண்ணப்ப பதிவு இன்று காலை 9 தொடங்கியது. சிறிது நேரத்திலேயே 600 மேற்பட்ட விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று முதல் மே 31 வரை நடைபெறவுள்ளது. மேலும் ஜூன் 3 ரேண்டம் எண் வெளியீடும், அதனைத் தொடர்ந்து ஜூன் 6 சான்றிதழ் சரிபார்க்கும் பணியும் நடைபெறவுள்ளது. அதன் பின்னர் ஜூன் 17 தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு ஜூன் 20 கலந்தாய்வு தொடங்க உள்ளதாக தொழில்நுட்ப இயக்குநரகம் அறிவித்துள்ளது. திசைகள் வலைக்காட்சி மக்களின் மனசாட்சி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்.